இன்னைக்கு நம்ம காராமணி சாம்பார் செய்யலாம். காராமணி கொட்டையை உரிச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது காஞ்ச கொட்டையிலையாவது ஊற வச்சுட்டு கூட செய்யலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கூட செய்யலாம். தேங்காய், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி எடுத்துருக்குறேன். இது எல்லாம் தக்காளி, ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ மிக்சி ஜாரில் போட்டு மிக்சி பண்ணிக்கலாம். அதுலேயே நான் இப்போது சாம்பார் பவுடர் போட்டுட்ருக்குறேன். சாம்பார் பவுடருடைய ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு. ஒரு வாட்டி அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி செய்கிறது இருக்காது, அது ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் பவுடர் தேவையான அளவுக்கு சாம்பார் பவுடர், மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கேன். இது நைஸாக ஒரு மிக்சி பண்ணிக்கலாம் பேஸ்ட் போல். இப்போது குக்கர் வச்சுருக்கு, அதில் இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் போட்டுட்டு இருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் காராமணி பாருங்க. இது ஒரு வாட்டி 1 நிமிஷத்துக்காக இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். மிக்சி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதில் போட்டுட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வெந்த பிறகு உப்பு போட்டுட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி போட்டிக்கலாம். சிலருக்கு கட்டி பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் எடுத்தால் காராமணி சாம்பார் ரெடி. காராமணி சாம்பார் ரெடியாக இருக்குது. இது நான் சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. காராமணி சாம்பார் ரெடி.